ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர். நம்ம எல்லாருக்கும் பயப்படுற ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னா, நமக்கே தெரியாம நம்ம உடம்புக்குள்ள ஒரு நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால எப்படி அதை சமாளிக்க போறோம் அப்படின்னு தான். எல்லாரும் பயப்படுற அந்த மாதிரி ஒரு நோய் என்னன்னா புற்றுநோய். இந்த புற்றுநோய் எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியாது. நிறைய காரணிகளால் வருது அப்படின்றது நம்ம நிதர்சனமா பாக்குற உண்மை. மது பழக்கம், புகை பழக்கம்னால அதிகமா இந்த புற்றுநோய் ஏற்பட்டாலும், நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட வாழ்க்கை முறையினாலேயும் வந்து இந்த புற்றுநோய் வந்து ஏற்படுது. புற்றுநோய் வந்து ஒரு தீவிரமான நோய். ஆனால் புற்றுநோயை நம்ம அதை ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மளால் அதை குணப்படுத்த முடியும். சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு புற்றுநோய் இருப்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது எடை குறைதல். இந்த புற்றுநோய் வந்துச்சு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களோட எடை வந்து வழக்கத்திற்கு மாறாக மிக வேகமாக குறைவதை நீங்கள் காணலாம். அதுவும் நீங்கள் எந்தவித எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமலே இந்த நிகழ்வானது நடக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். ரெண்டாவதாக, உடலில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் கட்டி. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டால் அதை கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் வந்து ஏற்படலாம். இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்தால் உடனே நீங்கள் வந்து மருத்துவரை அணுக வேண்டும். தொடர்ந்து இருமல் இருக்கிறது. தொடர்ந்து இருமல் இருப்பது என்பது பல நோய்களுக்கான அறிகுறியாக உள்ளது. மார்பில் அதிகப்படியான சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 முதல் 4 வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை உள்ளது என்றால் அது மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து இருமல் சரிவுடன் கூடிய இரத்தம் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கும். மச்சம் அல்லது மருவில் மாற்றம். உங்களுக்கு மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுகிறது எனில் அதை புறக்கணிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை கவனிப்பதில்லை. ஆனால் இது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். எனவே உங்கள் சருமத்தில் ஒரு புதிய மறு, ஏற்கனவே இருக்கும் மச்சத்தின் நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரித்தல் போன்ற அறிகுறிகளால் நீங்கள் தோல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடனே மருத்துவரை வந்து அணுக வேண்டும். சிறுநீரில் இரத்தம் வருதல். சிறுநீர் வழியாக இரத்தம் வெளியேறுதல் என்பது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டாலோ அதை புறக்கணிக்காதீர்கள். அது சிறுநீர் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் சீல் மற்றும் கீழ் முதுகில் வலி போன்றவை புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். உடல் வலி. உங்களுக்கு எந்தவிதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்தால் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். புற்றுநோயின் ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுப்பதால் அதிகமான வலியை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது. தொடர்ந்து நெஞ்சரிச்சல். நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தால் சில சமயங்களில் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வாய்ப்புள்ளது. உணவை விழுங்குவதில் வந்து சிரமம். உணவு உண்ணும்போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்தும் உணவு குழாய் புற்றுநோயின் அறிகுறிகள் ஆகும். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து ஏற்படுகிறது எனில் நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது. இரவில் அதிகமாக வியர்த்தல். இரவில் வியர்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் என்றாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கிறது. தீராத வலி. வயிற்று புற்றுநோயின் மிக முக்கிய அறிகுறியே தீராத வயிற்று வலிதான். இது வயிற்று புற்றுநோய்க்கு மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் குறிப்பிட்ட சில நாட்களை தாண்டியும் தொடர்ந்து அந்த இடத்தில் வலி நீடித்தால் முதலில் மருத்துவரை அணுக வேண்டும். குறிப்பாக எலும்பு, மூளை, கர்ப்பப்பை போன்ற புற்றுநோய் வகைகளை முதலில் அந்தந்த இடங்களில் ஏற்படுகின்ற வலியை வைத்து தான் இனங்காண முடியும். சில புற்றுநோய்கள் வலியே தெரியாமல் கூட நமக்கு வரலாம். புண் அல்லது கொப்பளங்கள். வாய் புற்றுநோயை பொறுத்தவரையில் வாய்ப்பகுதியில் கொப்பளங்கள் மற்றும் புண்களாக காணப்படும். பொதுவாக இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பலவீனப்படுத்தும். வாய்ப்புற்றுநோயை பொறுத்தவரையில்
வெளிப்புறத்தில் ஏற்படுத்தும் அறிகுறிகளை வைத்து எளிதாக கண்டுபிடித்து விடலாம். நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறிகள். நம்ம உடலில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது. அதை நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா புற்றுநோயை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே தடுக்க முடியாது. புற்றுநோய் என்பது ஆரம்ப கட்டத்தில் முதல் 2 அல்லது 3 மாதங்களில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா புற்றுநோயிலேருந்து மிகவும் எளிதாக சாதாரணமாக வெளியே வந்துடலாம். அதற்கான மருத்துவ முறைகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. இதே நீங்கள் வந்து 1 வருஷம் கழித்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றுறதே வந்து ரொம்பவும் கஷ்டமான காரியமாக மாறிடும். அதனால தான் எந்த விதமான பிரச்சனை உடலில் ஏற்பட்டாலும் உடனடியாக ஸ்கேன், எண்டோஸ்கோபி போன்ற பல முறைகளில் வந்து உங்கள் உடம்பில் வந்து புற்றுநோய் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மற்ற பிரச்சனை இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது புற்றுநோய் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.